வணக்கங்க நான் டாக்டர் சபரிராஜன் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சைக்கான டாக்டர் வெல்கம் டு மை சேனல் அதாவது இந்தியாவில் ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்றாங்க இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் பார்க்குறீங்கன்னா அதில் அஞ்சு பேருக்கும் மேற்பட்டவங்க வந்து ஃபிஷ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க அதுலேயும் மீன் சாப்பிட்றவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு சராசரியாக எட்டு முதல் ஒம்பது கிலோ மீன் வரைக்கும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது சரி இப்போ எதுக்கடா இந்த புள்ளி விவரம் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஃபிஷ் சாப்பிட்றது வந்து சில ப்ராப்ளம்ஸும் கூட தான் கூட்டிகிட்டு வருது நிறைய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் சொன்னால் கூட அதாவது இந்த லாங் செயின் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது அது இல்லாமல் மற்ற கரோனோரி ஹார்ட் டிசீஸ்க்கு நல்லது இந்த மாதிரியான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தால் கூட ஃபிஷ் சாப்பிடும்போது கூடவே ஒட்டிக்கிட்டு வரக்கூடிய ஒரு தொல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் முள் மீன் முள் தொண்டையில் சிக்கிக்கிற ப்ராப்ளம் ஆமாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மீன் முள் தொண்டையில் சிக்கிக்கிச்சுன்னா நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணலாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன அதை எப்படி சரி பண்ணுறாங்க இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்ருக்கும் பொதுவாக ஒரு பெரிய பார்ட்டி அப்படின்னாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலோ எஸ்பெஷலி கோஸ்டல் ஏரியாஸ்லாம் மெனுவில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இந்த ஃபிஷ் இருக்குது அதுலேயும் நம்ம பேசிக்கிட்டே சாப்பிடும்போது அல்லது ஃபிஷ்ஷை வந்து தனியாக சாப்பிடாமல் சாப்பாடு கூடையோ இல்லை சப்பாத்தி கூடையோ சேர்த்து வச்சு சாப்பிடும்போது இந்த மீன் முள் வந்து தொண்டையில் மாட்டிக்கிறதுக்கான ரிஸ்க்கு அதிகமாகவே இருக்குது அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க அப்படின்னா மீன் முள்ளு சிக்கிக்கிறதுக்கான ரிஸ்க்கு நிறையா இருக்குது இப்போது மீன் முள் வந்து தொண்டையில் சிக்கிக்கிச்சின்னா என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் தொண்டையில் வந்து ஏதோ ஒன்று உறுத்துகிற மாதிரி இருக்கும் பெயின் இருக்கும் குத்துன இடத்துல வந்து ஷார்ப்பாக ஷார்ப் ஷூட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே வந்து முழுங்க முடியாது சாப்பாடு முழுங்க முடியாது சில பேருக்கு எச்சில் முழுங்கினா கூட வழி இருக்கும் சில பேருக்கு வந்து எச்சில் முழுங்க முடியாததுனால அது கலெக்ட் ஆகி அப்படியே ட்ரிப்பிங் சலைவாக ட்ரிப்பாக ட்ரிப்பாக வருவாங்க கிளினிக்கு இந்த மாதிரி முள் மாட்டிக்கிச்சின்னா என்ன சொல்லுவாங்கன்னா சாதத்தை வந்து ஒரு உருண்டையாக கையில் உருட்டி அதை வாயில் போட்டு அப்படியே மெல்லாமல் முழுங்க சொல்லுவாங்க அதே மாதிரி வாழைப்பழத்தில் வந்து ஒரு பெரிய பீஸ் எடுத்து அப்படியே வாயில் வச்சு மெல்லாமல் கடிக்காமல் அப்படியே முழுங்க சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து முற்றிலும் தவறான ஒரு தகவல் இது வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயமும் கூட அதாவது இப்போ நீங்கள் சாப்பாட்டை வந்து நல்லா மின்னு கூழாக்கி அது ஒரு செமி செமிசாலிட் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு தொ தொண்டையை டச் பண்ணும்போது வாயிலிருந்து தொண்டையை டச் பண்ணும்போது தான் நம்ம பாடியே வந்து சாப்பாடு உள்ளே வருது அப்படின்றத சென்ஸ் பண்ணி அந்த மசில்ஸ் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உணவு பாதையில் போகும் அப்படி இல்லாமல் நீங்கள் மெல்லாமல் அப்படியே பருக்கையோட மொத்தமாக முழுங்கும்போது அந்த சாப்பாட்டு பருக்கையெல்லாம் வந்து மூச்சு குழாயில் போகிறதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது அதே மாதிரி ஆல்ரெடி முள் குத்தி காயமாக இருக்கிற தொண்டையில் நீங்கள் வந்து மெல்லாமல் அப்படியே ஒரு சங்க் ஃபுல்லாக வாழைப்பழத்தை உள்ள முழுகினீங்க அப்படின்னா இது வந்து அவங்க என்ன நினச்சிட்டு சொல்கிறாங்கன்னா இந்த வாழைப்பழமும் சாப்பாடும் அந்த முள்ளை எடுத்துட்டு உள்ளே போயிடும் அப்படின்ற நினச்சிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் என்ன ஆகலாம் இப்போ இந்த வாழைப்பழம் போகும்போது முள் வந்து லேசாக பாதி குத்திட்டு பாதி வெளியில் இருக்கும் அந்த நீட்டிகிட்டு இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் உள்ளே இருக்கிற குத்திகிட்டு இருக்கிற பகுதியை அங்கேயே தங்கிடலாம் ஒன்று இல்லை அப்படின்னா லேசாக இருக்கிற முள்ள நல்லா ஆணி அடித்த மாதிரி உள்ள சைடில் இன்னும் டிஷ்யூக்குள்ளே வந்து நல்லா ஆழமாக இறக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதுவும் இன்னும் சில பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா வினீகர் குடிக்க சொல்லுவாங்க ஒரு அளவுக்கு மேலே வினீகர் வந்து போச்சுனாலும் நம்ம டிஷ்யூஸ்க்கு வந்து நல்லதில்லை அதே மாதிரி வினிகர் வந்து மீன் முள்ளை டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்றது வந்து முற்றிலும் தவறான தகவல் அதனால வந்து ரெமெடி கிடைக்காது கண்டிப்பாக சில இது விட டேஞ்சரஸான ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா தலை கீழே இருக்கிற மாதிரி படுத்துட்டு வாய்க்குள்ளே விரலை விட்டு வாமிட்டை வர்ற மாதிரி இன்டியூஸ் பண்ணுவாங்க அந்த முள்ளை வந்து கையை வச்சு எடுக்கிறக்கு ட்ரை பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய காயத்தை அதிகம் பண்ணுறதுக்கான ரிஸ்க் நிறையா இருக்குது இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போது சில பேருக்கு லேசாக அந்த மீன் முள் குத்திட்டு உழுக்குள்ளே போயிடும் பட் அந்த குத்தின இடத்துல அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால சாப்பிட முடியும் தண்ணி குடிக்க முடியும் எச்சி எல்லாம் சிரமம் இருக்காது ஆனால் அந்த குத்தின இடத்துல ஏதோ இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கும் ஏன்னா அது காயம் பட்ட இடம் வந்து முள் இருக்கிற மாதிரியே அந்த ஒரு சென்சேஷனை கொடுத்துட்ருக்கும் அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களால் டாலரேட் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறதுல ப்ராப்ளம் இல்லை அந்த சென்சேஷன் வந்து நீங்கள் நார்மலாக சாஃப்டான டயட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை பட் அது குறையல உறுத்தல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கப்புல் ஆஃப் டேஸ்க்கு மேலே அப்போவும் நீங்கள் ஒரு இஎன்டி டாக்டரை போய் பார்த்துக்கிறது நல்லது இப்போது முள் கொத்துனதுக்கப்புறமா நிறையா ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு முழுங்குறதுலேயே ப்ராப்ளம் இருக்குது இல்லை பெயின் அதிகமாக இருக்குன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து இஎன்டி டாக்டரை பார்க்குறது தான் கரெக்ட் இஎன்டி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க இப்போ ஒரு ஏஎன்டி டாக்டர் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கே உங்கள் த்ரோட்டை வந்து ஃபஸ்ட்டு அனஸ்தடைஸ் பண்ணுவாங்க அதாவது மரத்து போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிப்பாங்க அது வந்து நார்மலாக இந்த புண்ணுக்கெல்லாம் வந்து ஏதாவது கட்டு போடுறதுக்கோ இல்லை தையல் போடுறதுக்கோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா லிக்னோ கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸ்ப்ரே ஃபார்மில் இருக்கும் அது வந்து வாயில் தொண்டையில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா ஒரு முப்பது செகண்ட்லருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தொண்டையில் அந்த ம மரமரப்பு தன்மை மாதிரி வந்துடும் உங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா தொண்டைக்குள்ளே வந்து எண்டோஸ்கோப் வச்சு பார்க்கும்போதோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எடுக்கும்போதோ உங்களுக்கு ஒமட்டல் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ப்ரொசீஜருக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எண்டோஸ்கோப் வச்சு கேமராவில் பார்த்து ஒரு மைக்ரோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுக்குன்னு தனியாக இருக்குது அதை வச்சு எடுத்துருவாங்க காமனாக எந்தெந்த இடத்துல முள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி பேஸ் ஆஃப் டங்குன்னு சொல்லுவாங்க அதில் டான்சில்ஸில் அதே மாதிரி குரல் விலைக்கு பக்கத்தில் பைரிஃபார் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான இடங்கள் இங்கிருந்து அந்த முள்ள வந்து மைக்ரோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கேமராவுடைய உதவியோட எண்டோஸ்கோப்னுடைய உதவியோட ஈஸியாக எடுத்துடலாம் மொத்தமாகவே வந்து ஒரு டென் மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான் ஆனால் இது எடுத்ததுக்கு அப்புறமும் கூட இன்னொரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அந்த மரத்து போகிற ஸ்ப்ரே அனுப்பிச்சாங்க இல்லையா அதனுடைய எஃபெக்ட்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அது போகிற வரைக்கும் நீங்கள் அது எடுத்து முடித்த உடனே தண்ணி குடிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது லிக்விட்ஸ் குடிக்கிறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அந்த சென்சேஷன் த்ரோட்டில் இல்லாததுனால புறையடுறதுக்கு இருமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போது இந்த முள் தொண்டையில் சிக்காமல் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் சாப்பிடும்போது தனியாக முதல்ல மீனை மட்டும் சாப்பிட்ணும் மீன் வந்து மீன் கூட சாப்பாடையோ ரைஸையோ இல்லை சப்பாத்தியோ சேர்த்து வச்சு சாப்பிடும்போது முள் மாட்டுறதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது அதே மாதிரி முள்ளை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்காமல் அப்படியே மீனை வாயில் வச்சு கடித்து மெல்லு அப்போ வாயில் தட்டுப்படுறதை நான் அப்புறமா எடுத்து வெளியில் துப்புவாங்க அது தவறான பழக்கம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே உங்கள் பிளேட்லேயே மீன்லேருந்து இருந்து தனியாக பிரிச்சுட்டு அப்புறமா சாப்பிடணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் கைடன்ஸில் தான் கொடுக்கணும் முல்லை நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறமா தான் அவங்களுக்கு சாப்பிட சொல்லணும் அதே மாதிரி சாப்பிடும்போது ஃபோக்கஸ் பண்ணி முள் எஸ்பெஷலி மீன் சாப்பிடும்போது கவனம் இல்லாமல் பேசிக்கிட்டோ இல்லை டிவி பார்த்துக்கிட்டோ சாப்பிடாமல் கவனித்து சாப்பிடுங்க ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடுங்க முதல் மரியாதை படத்தில் சிவாஜி வந்து வாயில் முழு மீனையும் போட்டு அந்த முல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பார் அந்த மாதிரி ஹீரோய்க்கான அட்டம்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக சாப்பிடுங்க ஸ்டே ஹெல்த்தி நான் டாக்டர் சபரிராஜன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் தேங்க்யூ